என்னதுக்கு மாஸ்டர் செஃப்க்கு அனுசரிச்சுக்கோ எஸ் மகாரிச்சுக்கோ எஸ் மகிழ்ச்சிக்கோ எஸ் இன்னைக்கு வந்து ஆதி அம்மாவாசை அதுக்கு அதுக்கு வேண்டிய அவியல் வச்சாச்சு இஞ்சி ரசத்துக்கு வந்து முதல்ல என்ன செய்யணும்னா புளி தக்காளி இந்த ரெண்டையும் விட்டு நம்ம நல்லா கொதிக்க வச்சிடணும். அப்ப கொதிக்க வச்சுட்டோம், தேங்காய் தண்ணி இதுல தக்காளியை போட்டிருக்கேன், இப்ப புளி தண்ணி வச்சிருக்கேன், இதுல விட்டு நம்ம கொஞ்ச நேரம் நல்ல ரசத்தை கொதிக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு பொடியை போட்டுட்டோம்னா அந்த பச்சை வாடை புளி போயிடும், எல்லாம் போயிடும். கொஞ்சம் உப்பும் போட்டுக்கலாம், போட்டுட்டு அது கொதிக்கட்டும் சரியா. இதில் ரெண்டு மஞ்சள் பொடியும் போட்டுக்கோ, மஞ்சள் பொடியும் போட்டுக்கோ சரியா. இங்கே இந்த வாழ்க்கை நான் இந்தி நான் உங்களுக்கு என்னுடைய நாஞ்சில் சரோ பார்த்தா தெரியும் நான் அமாவாசைக்கு எப்படி நான் பண்ணுறேன்ட்டு. காய்கறி எல்லாம் அவிச்சு வச்சுட்டு அந்த தேங்காய் அரைப்பை அரைச்சி நான் டக்குன்னு போட்டு கடைசி சேர்த்து தாளித்து எல்லாத்துலேயும் விடுவேன். அப்படி தான் நான் செய்வேன், ஒன்று ஒன்றுக்காக தாளித்து விட மாட்டேன், ஏன்னா அது நமக்கு லேட் ஆகும். மொத்தமாட்டு எண்ணெய் விட்டு கடுகு தாளெல்லாம் போட்டு தாளித்து எல்லாத்துலேயும் கொட்டிடுவேன். அது போல தான் பண்ணுவேன். வெள்ளரிக்காய்க்கு தாளிக்கலை, இதுக்கு தாளிக்கலை, பூசணிக்காய்க்கு தாளிக்கலை, சாம்பாருக்கு காய்கறி அவிச்சு வச்சுருக்கேன், அதுக்கப்புறம் வந்து இந்த இது வாழைக்காய் பொரியலை அவிச்சு வச்சுருக்கேன், அதுக்கப்புறம் வந்து வேறு என்ன எடுத்து வச்சேன் சாம்பார் மிளகா பச்சடிக்கா இல்லை சாம்பார். இன்னைக்கு என்ன கறி, பருப்பு ரசம் சாம்பார் வாழைக்காய் பொரியல் அவியல் இஞ்சி பூசணிக்காய் அந்த ரெண்டும் அமாவாசைக்கு கண்டிப்பாக எடுக்கணும். அதுக்கப்புறம் இன்னொரு கறி நெட்டி வெள்ளரிக்காய் கிச்சடி, அப்படியே அஞ்சு கறி பாயசம் வைக்கணும். சரி, பாயசம் இன்னைக்கு எங்கள் ஆர்த்தி வைப்பா, அவள் தான் வைக்க சொல்லியிருக்கேன். அவளை அவ மாஸ்டர் செஃப்ல ஜெயிச்சது எனக்கெல்லாம் வந்து நான் இவ்வளவு பெற்றதுக்கு நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எனக்கு எனக்கு அவ பெருமை சேர்த்து தந்திருக்கான். மாஸ்டர் செஃப்ல போறதுங்கிறதே பெரிய விஷயம். அதுல வந்து அவ அதுல நீ எங்களுக்கு சின்ன பிள்ளையில வந்து சாட்டர்டே செஞ்சு தருவே இல்ல, மீன் குழம்பு உளுந்தஞ்சோறு அதான் செஞ்சேன். மீன் குழம்பு வைப்பேல்ல, நீ சாப்பிட மாட்டேன், ஆனா சாலை மீன் போட்டு வைப்பேன். இருக்கும்போது மீன் குழம்பு உளுந்தஞ்சோறு சாட்டர்டே நாங்க எதுல இருந்து சாப்பிடுவோம் தெரியுமா, இங்க தரையில. ஏன்னா வந்து அம்மா பியூர் வெஜிடேரியன், அதுக்குன்னு தனி பாத்திரம் வச்சிருப்பா, டைனிங் டேபிள்ல உட்கார கூடாது, நீங்க தரையில தான் உட்காரணும் அப்படின்லாம் வச்சு ரூல்ஸ் எல்லாம் போட்டு சாப்பிட வைப்பா. இப்ப அப்படி எல்லாம் கிடையாது, சின்ன பிள்ளைல அவ்வளோ பியூர் வெஜிடேரியன் வேணும். ஆனால் எங்களுக்கு வேண்டிய நாங்கள் சின்ன பிள்ளைல அதனால நாங்கள் நான்வெஜ் சாப்பிடுவோம். எங்கள் அப்பா வந்து எங்களுக்கு வந்து நான்வெஜ் பழக்கி கொடுத்துட்டாங்க. ஸோ அதனால வந்து நாங்கள் மிஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுனால அப்பா இறந்ததுக்கப்புறம் நாங்கள் வந்து நான்வெஜ் மிஸ் பண்ணக்கூடாதுன்னு அம்மா வந்து எங்களுக்கு வந்து மீன் குழம்பெல்லாம் செஞ்சு தருவோம். சாட்டர்டே ஒரு சாலை மீனை வாங்கி ஞாபகம் இருக்கா அனுஷா, மஞ்சக்கறி அதை தான் நான் அங்கே வச்சேன், மாங்காய் போட்டு. எஸ் கொடுப்பேன், சைல்ட்ஹுட் மெமரிஸ் வின் பண்ணது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா நம்ம பிள்ளை வந்து சின்ன வயசுலயே அவளை வளர்த்து விட்டு ஆளாக்கி இன்னைக்கு அவள் வந்து ஒரு பெருமை பண்படி உலகமே அவளை இயக்கும்படி நல்ல விளையாட்டு மாஸ்டர் செஃப்ல வந்திருக்கான். அது மட்டும் இல்லை, இன்னொன்று நான் சொல்லணும்னே அது உங்களுடைய சப்போர்ட் தான், உங்களுடைய பிளஸ்ஸிங் அவளுக்கு ரொம்ப இருக்கா. எல்லாருடைய பிளஸ்ஸிங் இனிமேலும் அவளுக்கு தொடர்ந்து இருந்து எல்லாரும் நம்ம நல்லபடியாட்டே நல்லதே எண்ணுவோம். ஓகே, கீழே இருக்கண்டாமா, கீழே இறக்கி வைக்கண்டாமா, கீழே இறக்கி வைக்கண்டா, வேண்டாம் மேலே இருக்கட்டும். நூல்ல கெட்டதா இருந்தா என்ன செய்யணும்னா தண்ணிய வந்து நூல்ல இப்படி நனைச்சுக்கணும் நீங்க, அப்ப நூல்ல நம்ம கெட்டிடலாம். நாருக்கு நினைக்கிற மாதிரி நூலுக்கும் தண்ணிய வச்சு நனைச்சா கலர் கையுது உட்காந்து
யாருக்கு வெட்டுங்க? காக்கா 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 மாமா காக்கா எங்க போன? காணாம போயிட்டா அம்மா. அம்மாவாசைக்கு வந்து காக்காவுக்கு வந்து எல்லா எல்லா சாப்பாடும் வச்சு காக்கா சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் நாங்க சாப்பிடணும். அப்படிதானம்மா? மகா காக்காக்கும் இலைய நல்லா தொடச்சு எடுத்து வைக்கிய. காக்கா நம்மளோட பித்ருக்கள். காக்கா வந்து சாப்பிடும். காக்கா விளையாண்டு ஏன் காக்கா குவைக்கிறாங்க? காக்கா வந்து சாப்பிடணும்னா அந்த கிரகம் இதாயிடும். காக்கா வந்து சாப்பிடணும். கா கா கான்னு கூட வந்துடும். நம்ம எப்பவும் வரும். ஆமாம் வந்துடும். வந்து இந்த தடவையும் வந்து நல்ல சத்தமோடு கூப்பிடுவேன். சரி அக்கா அப்படி கூப்பிடக்கூடாதுமா. காக்கா காக்கான்னு கூப்பிட்டா வராது. கா 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 தெரியல எனக்கு. நீ பார்த்துக்கோ வா மேலே கொண்டு காக்கா வச்சுட்டோம். ஆமாம் காக்கா கதை வச்சுட்டு கா 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 இங்கே வச்சு காக்கா வந்துடும். இல்லை அம்மா திறக்கேன். இல்லை சார் இறங்க அது பிளே. அம்மா அம்மா வாரேன் உங்க கூட போ. இல்லை பிளேட் அப்படி எடு. அம்மா வரேன். இல்லை பிளேட்டோட எடுடா. அம்மா பிளேட் அப்படி எடு. இங்கே வா இங்கே வா கீழே போட. அம்மா வரேன். இதில் அம்மா தா இது அப்படி கூப்பிடு. இங்கே செடியை பாருங்க. கீரையும் புதினாவும் சூப்பராக இருக்கு. சம்மாரோமா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ நான் லஞ்ச் வந்து சாப்பிட ஆரம்பிச்சாச்சு. ஸோ சூப்பராக இருக்கு சாப்பாடு. அமாவாசை சாப்பாடு எல்லா கறியும் வச்சு. ஸோ லஞ்ச் முடிச்சுட்டு நான் உங்களுக்கு லாக் கண்டினியூ பண்ணுறேன். சரி நீ தேடு, நான் கிளம்பியாச்சு. பாய் செல்லு. பாய் செல்லு. பாய் செல்லு இருக்கா மம்மா? பாய் செல்லு. அம்மா வீட்டு வ்ளாக் இதோடி முடிச்சாச்சு. அனுஷா பாய் செல்லு. பாய். தெரியலையே எனக்கு. பாய் பாய். அது எதுக்கு உனக்கு குடுத்துராச்சிட்டு? அது நமக்கு இல்ல. எனக்கு தெரியல இது எனது இல்ல. அஞ்சனா கொடுத்துட்ருக்கோம் கேளு. ஓகே பபாய் காய்ஸ். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன். இதோடு இன்னைக்கு வீடியோ முடிச்சுக்கிறேன். இன்னொரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். பாய். ஹாய் செல்லு. ஹாய். அவளையும் விடல. என்னமோ. ஸோ மீட் பண்ணுங்க. உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் டிக்டாக் பர்சனாலிட்டிஸ், டிக்டாக் புகழ்.
ஆனந்த் சார் சந்தியா மேடம் என்னச்சு யாரும் இல்ல கேமரா இந்த கேக் ஓபன் எங்க இருக்கு நீ எப்படி இருக்குமா எப்படி இருக்கு வெட்டமா அவங்க உருண்டு திரண்டு எடுக்காங்க வீடியோ பாருங்க பசங்க யாரெல்லாம் ஆர்த்தி ஆண்டிய சாப்பிட்டா யாரெல்லாம் ஆர்த்தி ஆண்டிய சாப்பிட்டா அப்புறம் அனன் சாப்பிட்டியா அனன்யா சாப்பிட்டியா நல்லா இருக்கு